பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு உலகிலுள்ள நான்கு சொர்க்க மலைகள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஜிபால அவுதாத. ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இந்த உலகில் மலைகளை முளை குச்சிகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சூரத்து நபா 78வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே பூமியில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக மலைகளை கொண்டு அல்லாஹு தாலா அதை முளை குச்சிகளாக பூமி அதிராமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஜிபால் என்ற வார்த்தையை மட்டும் 15 இடங்களில் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அப்படி உலகத்தில் எண்ணற்ற மலைகள் உண்டு. உலகத்திலேயே வரலாற்று பூர்வமான உலக சரித்திரத்திலே இடம் பிடித்த சில மவுண்டன்ஸ் மலைகளும் உண்டு. எவரெஸ்ட் மலையை உதாரணமாக சொல்லுவார்கள். எனவே இப்படி எண்ணற்ற மலைகள் உண்டு. அந்த மலைகளில் உலகத்திலேயே சொர்க்க மலைகள் என்று நான்கு மலைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன் அம்ர் இப்னு அவ்ஃபுல் முஸ்னி ரழியல்லாஹு அன்ஹு அர்பஅத்தும் மின் ஜிபாலில் ஜன்னதி கீல ஃபமல் அஜியலு யா ரசூலல்லாஹ் قال واحد يحبنا ونحبه جبل من جبال الجنه وتور جبل من جبال الجنه ولبنان من جبال الجنه وورقان جبل من جبال الجنه صدق رسول الله صلى الله عليه وسلم رواه ذخيره الحفاظ. அம்ர் இப்னு அவ்ஃபுல் முஸ்னி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான்கு மலைகள் சுவன மலைகள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த மலைகள் யாவை என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய உஹது மலை, அது நம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்கிறோம், எனவே அந்த உஹது மலை சொர்க்க மலைகளில் உள்ள ஒரு மலையாகும். எகிப்தில் இருக்கக்கூடிய தூர் சினா மலை, ஒத்தூர் ஜபலுமின் ஜிபாலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மலைகளில் உள்ள ஒரு மலையாகும். அதே மாதிரி லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஜபலு லுபனான் என்பதும் சொர்க்கத்தினுடைய மலைகளில் ஒரு மலையாகும். அதே போன்று வர்கான் ஜபலும் மின் ஜிபாலில் ஜன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய வர்கான் என்ற மலையும் சுவன மலைகளில் உள்ள ஒரு மலையாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி தஹீரத்துல் ஹஃபாத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை குறித்து சொல்லுவார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த உஹது மலை அது நம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்கிறோம் என்றார்கள். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியில 7333வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சினாய் மலை, தூர் சினா மலை, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவோடு பேசிய ஒரு அற்புதமான மலை. அல்லாஹ் கூட குரானிலே சூரத்து தூர் என்று இந்த மலையின் பெயரிலே ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். இதுவும் ஒத்தூர் என்று துவங்கும். இந்த தூர் மலையின் மீது சத்தியமாக என்று 52வது அத்தியாயம் 1வது வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்திலே சூரத்து தீனிலே ஒத்தீனி வ ஜெய்தூனி வ தூரி சீனின், அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சினாய்
மலையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 95 அத்தியாயம் 1-3 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த மலை தூர் சினா மலை எகிப்திலே இருக்கிறது. இந்த சினாய் டவுன் என்று மிகப்பெரிய ஒரு நகரம், பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஊர். சினாய் மலையும் செந்நிற மலை, ஒரு அற்புதமான மலை. வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் மனிதன் சென்று அந்த மலைகளை எல்லாம் ஜியார செய்ய வேண்டும். அதே போன்று வர்கான் என்பதும் ஹுவ அஹது ஜிபாலி மந்தக்கத்தில் மதீனத்தில் முனவர, மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கான் என்ற இந்த மலையும் சொர்க்க மலைகளில் உள்ள மலையாகும். அதே போன்று லபனாலிலே பஅபதா என்ற தலைநகரில் இருக்கக்கூடிய இந்த ஜபலு லுபுனான் என்ற இந்த லபனான் நாட்டில் உள்ள ஒரு மலையும் சொர்க்க மலை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலகத்திலேயே சொர்க்க மலைகளும் உண்டு. அத்தகைய மலைகளையெல்லாம் நாம் சென்று ஜியார செய்து நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளுகின்ற நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.